ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுவையான சமையல் இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் சுவையான வறுத்தரைச்ச மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வறுத்தரைச்ச மீன் குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சுடானதுக்கப்புறமா அப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அப்புறமா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை லைட்டாக கீறி விட்டு சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு நால் பல் பூண்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டா லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்து வதக்கி விடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே உங்கள் ஏற்ப மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் இதில் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதையும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் மசாலாவை நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை நல்லா சூடார வச்சு எடுத்துக்கோங்க மசாலா நல்லா சூடாக இது ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததான் இந்த மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு கொத்து கறிவேப்பில் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துருந்தேன் மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலே ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்ததான் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை நம்ம இதில் சேர்க்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு அடுத்ததா இதுல நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற மீனை சேர்க்கலாம் நான் இதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருவை மீன் தான் சேர்த்துருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா இது மீன் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு இப்போ இதை லைட்டா மூடி வச்சு இந்த மீனை நல்லா வேக வச்சு எடுக்கலாம் பாருங்க அவ்வளோ தான் நம்மளோட சுவையான வரத்தரைச்ச மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் நம்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சுவான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் சுவையாசம் நீங்கள் சுவையாக சாப்பிடுங்க நன்றி